வணக்கம் அண்ட் வெல்கம் டு மகானிஸ் ஷூ. இன்றைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் தான் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதாவது வந்து நான் ஒரு குட்டி கதை ஒன்று கேள்விப்பட்டேன், நான் அதை வந்து உங்களோடையும் ஷேர் பண்ணணுமெண்டு நினைக்கிறேன். ஏனென்றால் வந்து அது ஒவ்வொருத்தட்ட லைஃப்லையும் லைக் எல்லாருமே தெரிஞ்சு கொண்டு இருக்க வேண்டிய ஒரு விஷயமா எனக்கு தோணினது. ஸோ வாங்க கதைக்குள்ளே போவோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், காசியில் கங்கை ஆறு ஓடிக்கொண்டிருக்குதுண்டு. ஸோ கங்கை ஆறு வந்து ஒரு மிகவும் புனிதமான ஒரு ஒரு ஆறாக கருதப்படுது. அதாவது அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கினால் எங்கள்ட பாவங்கள் எல்லாம் கரையும்ன்றது வந்து இந்து மத ஆக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை. ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கில் பல லட்சக்கணக்கில் ஆக்கள் போய் நீராடி வர்றது வந்து வழக்கம். ஸோ இப்போ வரைக்குமே அந்த கங்கை நதியில் வந்து நீராடுறது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்கணும். ஏனென்றால் வந்து அது எங்கள்ட பாவங்களை வந்து கரைக்க மாட்டதால். ஸோ அந்த கங்கை நதி கரையில் வந்து ஒரு சித்தர் ஒரு ஆள் இருந்து போதனை செய்து கொண்டு இருக்கிறார். அதாவது இந்த கங்கை நதி வந்து எங்களுக்கு எவ்வளோ நல்லது, இதுண்ட புனிதத்தன்மைகள், அதுகளை பற்றியெல்லாம் ஒரு போதனை செய்து கொண்டு இருக்கிறார். ஸோ இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கேக்குள்ள மேலே இருந்து சிவபெருமானும் உமாதேவியாரும் கதைச்சு கொண்டிருக்கணும். ஸோ உமாதேவி வந்து சிவபெருமானிட்ட ஒரு டவுட் கேட்குறோம். அதாவது லட்சக்கணக்கில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் ஆக்கள் வந்து இதில் மூழ்கி அழியினம், அப்போ எல்லாற்ற பாவமும் கழுவுப்பட்டால் எல்லாருக்குமே முக்தி தான் கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் முக்தி கிடைச்சால் என்னென்று ஆக்கள் திரும்ப திரும்ப பிறக்கினம் என்று சொல்லி அவள் ஒரு டவுட் கேட்குறா. அப்போ சிவபெருமான் சொல்கிறார், கங்கை நதியில் இறங்குறாக்கள் எல்லாருமே வந்து முக்தி அடைகிறதில்லை என்றும், உண்மையான நம்பிக்கையோடு யார் யார் இறங்கினமோ அவை தான் முக்தி அடைவினம் என்றும் சிவபெருமான் பதிலளிக்கிறார். ஆனால் இப்போவுமே உமாதேவிக்கு அதை பற்றி விளங்கையில் வடிவா. அப்போ உமாதேவி கேட்குறா, ஓகே பல லட்சக்கணக்கில் நம்பிக்கையோடு இறங்காட்டியும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கிலேயாவது நம்பிக்கையோடு தானே அதில் இறங்கினம் என்று சொல்லி அவள் திரும்பவும் டவுட் கேட்குறா சிவபெருமான். சிவபெருமான் அப்போ சொல்கிறார், உனக்கு இது விளங்கப்படுத்த இயலாது, என்னோட பூலோகத்துக்கு வா, நான் உனக்கு விளங்கப்படுத்துகிறேன்னு. அப்போ பார்த்தால் சிவபெருமானும் உமாதேவியாரும் வந்து ஒரு வயதான வயோதிபர் வேடத்தில் வந்து ரெண்டு பேரும் கங்கை நதிக்கரைக்கு வருகினம். ஸோ இப்போ கீழே இறங்கி வந்தால் அங்கே வந்து நான் முதலே சொன்னபடி அந்த சித்தர் வந்து போதனை செய்து கொண்டிருக்கிறார். லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கங்கை நதியில் மூழ்கி கொண்டிருக்கணும். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அப்போ உமாதேவியாரும் சிவபெருமானும் வந்து கொண்டிருக்கணும். வந்து கொண்டிருக்கிற திடீரெண்டு உமாதேவியாரை நிற்க சொல்லி போட்டு சிவபெருமான் வந்து அந்த கங்கை நதிக்குள்ளே இறங்குறார். இறங்கி கொஞ்சம் தூரம் போகைக்குள்ளே வந்து அந்த கங்கை நதி அடித்து கொண்டு போகிற மாதிரி அவர் கத்துறார், காப்பாற்றுங்கோ காப்பாற்றுங்கோண்டு சிவபெருமான், அதாவது முதியவர் வேடத்தில் இருந்த சிவபெருமான் வந்து கத்துறார். ஸோ கத்தி கொண்டிருக்கைகளில் இந்த உமாதேவியார், அதாவது அந்த வயோதி பெற்ற வைஃப் ஆயிருந்த உமாதேவியார் வந்து லைக் அவாவும் ஒரு வயோதிபராக தான் இருக்கிறான். ஸோ அவள் வந்து கத்துறா, காப்பாற்றுங்கோ இந்த புருஷனை காப்பாற்றுங்கோ, கங்கை நதி அடித்து கொண்டு போகுதுண்டு சொல்கிறா. அப்போ அந்த சித்தரம் வந்து அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த சித்தரம் வந்து ஒரு ஒரு மனநிலையில் தயாராகிறார், ஓகே அவரை போய் காப்பாற்றுவோம். அதில் நிறைய பேருக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தது. ஸோ இப்படி யோசிச்சு கொண்டு இருக்கீங்களா, அவள் இன்னொரு விஷயத்த சொல்கிறா உமாதேவியார் வந்து, என்னென்றால் எந்த புருஷனை தொடப்போகிற ஆக்கள் வந்து ஒரு பாவமுமே செய்யாத ஆக்களாக இருக்கணும். அதாவது மனதளவில் கூட ஒருதருக்கும் கெட்டது நினைக்காத ஆளாக இருக்கணும். இல்லாமல் அவரை தொட்டால் வந்து அவை எரிஞ்சிடுவினம், அதாவது பொசுங்கிடுவினம் என்று சொல்கிறேன். அப்போ சொல்லைகளை வந்து என்ன சொல்கிறாண்டா, இன்னொன்று வந்து அந்த வயோதிபர் வந்து ஒரு சிவபெருமாண்ட ஒரு பக்தனண்டும், தீவிர பக்தனண்டும். ஸோ அவரை பாவங்களோட தொட்டால் வந்து அவை எரிஞ்சிடுவினம்ன்றது தான் அவள் சொல்ல வந்த விஷயம். ஸோ இதை கேட்டோன்னு வந்து மக்கள் எல்லோரும் தயங்கினோம். ஏனென்றால் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், எங்களை அறியாமல் ஒரு பாவம் செய்திருப்போமோ என்ற டவுட் வந்து எல்லாருக்குமே இருந்தது. இப்போ உதவி செய்ய போக யோசிச்சிருந்த சித்தரும் வந்து ஒரு ஒரு கணம் தயங்குறாரு. என்னென்றால் அவருக்கு இருந்த பிரச்சனை காப்பாற்றுறதில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், அவர்கிட்ட மனதளவில் வந்து அவருக்கு தெரியும் நான் ஒரு பாவம் செய்யலையண்டு. ஆனால் இருந்தாலுமே அவர் வந்து ஒரு கணம் யோசிக்கிறார், ஏனென்றால் தப்பித்தவரை காப்பாற்ற போய்களை தான் பொசுங்கிட்டால் தான் வாழ்நாள் முழுக்க சேர்த்து வச்சிருந்த நல்லதெல்லாம் இல்லாமல் போயிடும், அதாவது நல்ல பேரெல்லாம் இல்லாமல் போயிடும், மக்கள் வந்து தன்னையும் ஒரு பாவியாக நினைப்பினம் என்றது வந்து அவரோட எண்ணம். அதால வந்து அவருமே தயங்குறார். ஸோ இப்படியே பார்த்து கொண்டிருக்க ஒருதருமே ஹெல்ப் பண்ணே இல்லை. அந்த வயோதிபர் கத்தி கொண்டிருக்கிறார், தண்ணி அடிச்சு கொண்டு போகுது. அப்படியே அந்த அம்மையார் வந்து கத்தி கத்தி கொண்டிருக்கைகளை வந்து எங்கேயோ தூரத்தில் இருக்கிற ஒரு வேடுவனுக்கு வந்து இந்த கத்தல் வந்து கேட்குது. அப்போ அவர் காப்பாற்றுறதுக்கு ஓடிவார். ஓடி வரைக்கில் வந்து, அதாவது வேடுவன் வந்து படிப்பறிவு இல்லாத ஒரு வேட்டையாடும் இனத்தை சேர்ந்தவர் அவர். அப்போ உமாதேவியார் எல்லாத்தையும் சொல்கிறா, இப்போ சொன்ன விஷயம் எல்லாத்தையும் அந்த அம்மையார் வந்து சொல்கிறா. இப்படி அவர் அடிச்சு கொண்டு போகுது, ஆனால் வந்து இப்படி பாவம் செய்த ஆக்கள் வந்து முட்டினால் பொசுங்கிடுவினம் அண்ட் எல்லாமே சொல்லிக்கல. அந்த குறவன் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறார், அதாவது வந்து நான் தண்ணிக்குள்ளே இறங்குவேன், ஏனென்றால் கங்கை நதியில் இறங்கினா தான் என்னோடய பாவம் எல்லாம் கழுவுப்பட்டுருமே, பிறகு நானே பயப்படுவான், அப்போ நான் என்னோட பாவம் எல்லாம் கழுவுப்பட்ட பிறகு தானே நான் போய் அவரை தொடுவேன் என்று சொல்லி அந்த குறவன் சொல்கிறேன். அப்போ தான் உமாதேவியாருக்கு அந்த விஷயம் விளங்கினது. அதாவது வந்து அதை நம்பிக்கொண்டு கங்கையில் இறங்குகிற ஆக்கள் அந்த சித்தர் உட்பட ஒருதருமே இல்லையண்டு. ஸோ இதைத்தான் சிவபெருமான் உணர்த்த நினைச்சவர். அதுக்கு பிறகு அந்த வேடுவன் போய் சிவபெருமான் அந்த வயோதிபரை காப்பாற்றி கொண்டு வாரார். அந்த வேடுவனுக்கு அருள் பாலிச்சுட்டு அவை மறையினம். ஸோ இந்த கதையிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், நம்பிக்கை வந்து நாங்கள் வெளியில் சொல்கிற விஷயம் இல்லை, நம்பிக்கை வந்து எங்களோட மனதளவில் இருக்கிற விஷயம். ஒரு விஷயத்தை நாங்கள் செய்கிறோம் என்றால் நாங்கள் முற்றுமுழுதாக நம்பணும், அதாவது ஃபுல் 100% கான்ஃபிடென்ஸ் இருக்கணும்.
நாங்கள் நிறைய பேர் வந்து எங்களோட டே டு டே லைஃப்ல நிறைய விஷயங்கள் செய்யக்குள்ள வந்து எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறதில்ல. அந்த சித்தர் மாதிரி மிச்சம் இருக்கிற மக்கள் மாதிரி தான் நாங்களும் ஒரு மூளை சொல்றதை கேட்டு செய்யறதை தாண்டி முழு மனசோட நம்பிக்கை வைக்கிறதில்லை. இனிமேல் வந்து நீங்கள் எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் முற்று முழுதாக நம்பிக்கையோடு செய்யுங்கோ. அதாவது கடவுளை கும்பிட்றதுல இருந்து நீங்கள் டே டு டே லைஃப்பில் செய்கிற எந்த விஷயமாக இருக்கட்டும் அதில் வந்து ஒரு நம்பிக்கை வச்சு செய்யுங்கோ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அதோட வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் புது புது வீடியோ அப்டேட்ஸ் போட. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.